அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திலேருந்து தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் 2021 ஆண்டிற்கான வேலைவாய்ப்புகள் அறிவிப்பு. அலுவலக உதவியாளர் ஓட்டுநர் பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னென்னா, 8ஆம் வகுப்பு படித்தவர்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமம் உள்ளவர்கள் யாருனாலும் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 28/2/2021. டிஎன்ஹெச்பி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு நிறுவனமானது 2021 ஆட்சேர்ப்பு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் இந்த ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் நேரடியாக ஆன்லைனில் நீங்கள் பெறலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தற்போதைய டிஎன்ஹெச்பி வேலைக்கான அனைத்து வகையான அறிவிப்புகள் மற்றும் விவரங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ புதிய மற்றும் அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் தங்களுக்கான அறிவிப்பாக இதை கருதலாம். பிப்ரவரி 22 தான் வந்து இதை அலௌன்ஸ் பண்ணாங்க. இந்த அறிவிப்பு படி ஆட்சேர்ப்பில் இந்தியா முழுவதும் மொத்தம் 15 காலிப்பணியிடங்கள் உள்ளது. ஸோ இந்தியா ஃபுல்லாகவே இவ்வளோ தான் வேக்கண்ட் இருக்குதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலியிடங்கள் குறித்து கீழே பார்க்கலாம். நம்ம இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க https://tnhp.tngovernment.in என்ற இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். விண்ணப்பிப்பதற்கான முழு விவரங்கள் மற்றும் தகுதிகளை அறிந்து கொண்ட பின் விண்ணப்பிக்க இறுதி தேதிக்குள்ளாக பணிக்கு விண்ணப்பிக்கவும். மேலும் மத்திய மாநில அரசின் அனைத்து பணிகள் குறித்தும் அறிந்து கொள்ள நீங்கள் வந்து அந்த நெட்டில் போய்ட்டு வெப்சைட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதோட லாஸ்ட் டேட் 28/2/2021. அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். நிறுவனம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், பணி அலுவலக உதவியாளர், கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், வேலைக்கான இடம் தமிழ்நாடு முழுவதும், மாத வருமானம் 15,700 to 50,000 வரை சொல்லியிருக்கிறாங்க, காலி பணியிடங்கள் தமிழ்நாட்டில், இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 10 சொல்லியிருக்காங்க, வயது வரம்பு 18 to 30 வரை. இதுக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் தேவைப்படாது. இது ஸ்டார்டிங் டேட் 22/2/2021, எண்டு வந்து 28/2/2021. அடுத்து பாருங்கள், டிரைவருக்கான போஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். பணி வந்து ஓட்டுநர், கல்வி தகுதி நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கணும், வேலைக்கான இடம் தமிழ்நாடு முழுவதும், இதனுடைய சம்பளம் 19,500 to 62,000. ஸோ இதனோட காலி பணியிடங்கள் மொத்தம் 5 சொல்லியிருக்கிறாங்க, அலுவலக உதவியாளருக்கு 10, இது 5 சொல்லியிருக்கிறாங்க. வயது வரம்பு வந்து அதில் எப்படியும் அதே மாதிரி தான், 18 to 30. விண்ணப்ப கட்டணங்கள் எதுவும் கிடையாது. இதனுடைய லாஸ்ட் டேட்டும் 22/2/2021 தான். ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பொது பிரிவுக்கு 18 to 30, பிற்படுத்தப்பட்டவருக்கு 32 வரை கொடுத்துருக்காங்க, ஆதி திராவிட பழங்குடியினருக்கும் அதே தான். ஸோ நீங்கள் பணிக்கு விண்ணப்பிப்பது எப்படின்னா, வேலைக்கான தகுதியான நபர்கள் மற்றும் அரசு வேலை தேடுபவர்கள் டிஎன்ஹெச்பியின் அதிகாரப்பூர்வ வலைதளமான www.tnhp.tngovernment.in இந்த இணையதளத்தில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் அதிலே வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் உங்களுக்கு எதனா தேவைன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ். இதனுடைய ரூல்ஸ் என்ன, விதிமுறைகள் என்னன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் வந்து கட்டாயம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும். தற்போது நடைமுறையில் உள்ள அரசு விதிமுறைகளின்படி பணி நியமனம் செய்யப்படும் மற்றும் காலியிடங்கள் பகிர்மானம் அடிப்படையில் செய்யப்படும். முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத தவறான விவரங்கள் அளிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் ரிஜெக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. நேர்காணலில் அசல் சான்றிதழ்கள் நேர்காணல் அதிகாரியிடம் காண்பிக்கணும். ஸோ ஒரிஜினலை தான் கொண்டு போகணும். விண்ணப்பங்கள் இணையதளம் மூலமாக மட்டுமே அனுப்பப்பட வேண்டும், நேரிலோ தபால் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.